கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:5 ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஊழியரின் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சோர்ந்து தோய்ந்து போய்விட்ட அவர் துயரத்தோடு ஒரு மாமரத்தின் அடியில் போய் படுத்து கொண்டார். அங்கே அருமையான மாங்காய்கள் மரத்தில் அழகாக தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். கனிந்து வரும் பருவம் அது. அந்த ஊழியரை பார்த்து கர்த்தர் மெதுவாக கேட்டார், அந்த மாங்காய்களின் வாழ்க்கை போராட்டமானதா சமாதானமானதா என்று. ஊழியர் சொன்னார், சமாதானமானதுதான். ஏனென்றால் இந்த மாங்காய்கள் மரத்தோடு உள்ள தொடர்பை திறந்தே வைத்திருக்கிறது. மாங்காய்களின் காம்புகளில் உள்ள எண்ணற்ற துவாரங்கள் மூலம் மரத்தின் இனிமையான சாரும் சுவை தரும் சத்தும் வாசனை தரும் நறுமணமும் இடைவிடாமல் மாங்காய்க்குள் சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் மாம்பழத்தினுடைய சுவையின் ரகசியம் என்றார். தேவ பிள்ளைகளே, அப்படியே நம்முடைய உள்ளங்கதவுகளையும் எப்பொழுதும் பரலோகத்திற்கு நேராய் திறந்து வைப்போம் என்றால் தெய்வீக பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவ கிருபைகள் தேவ ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் நம்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது இனிமையான தெய்வீக சுபாவங்கள் நம்மில் உருவாகும். அப்பொழுது போராட்டம் அல்ல, சமாதானத்தின் கனிகளே நம்மில் நிறைவாய் காணப்படும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து கனிகள் உள்ள ஒரு ஜீவியம் செய்ய எங்கள் உள்ளம் கதவுகளை திறந்து வைக்கிறோம். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை உமக்குள் நிலைத்திருக்கும்படி கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.